تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. قال النبي صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو يصمت. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானா. கண்ணியமான மாதத்தின் புண்ணியமான நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் அருள்மறையின் விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கும், மண்டலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உபதேசங்களை செவிமடுப்பதற்கும் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனை படைத்து பரிபாலித்து பேசும் உயிரினம் என்ற அடைமொழி கொப்ப அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பேசவும் கற்றுத்தந்தான். தன் அருள் கொடைகளை பற்றி அவன் சொல்லும் பொழுது, அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வலிசானன், நாவன்மை மிக்க நாவை நாம் தரவில்லையா என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி உயரிய நியமத்தான அந்த நாவு ஆபத்தாகவும் இருக்கின்றது என்பதை அல்லாஹும் எச்சரிக்கின்றான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பல்வேறு சமயங்களில் நாவின் விபரீதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து காட்டுகின்றார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சுவனம் செல்வதற்கான எளிதான ஒரு வழியை எனக்கு சொல்லுங்கள் என்று நபிகளாரிடம் கேட்டபொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தையும் இறை கடமைகளான தொழுகை, ஜிஹாது போன்றவற்றை சொல்லிவிட்டு இவைகளையெல்லாம் உறுதிப்படுத்துவதற்கான நாவை காட்டிச் சொன்னார்கள். நாவை பேணிக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். முஆத் இப்னு ஜபல் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாவின் மூலமாகவும் குற்றம் பிடிக்கப்படுமா என்று கேட்டபொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களை அதிகமாக வீழ்த்துவது இந்த நாவு செய்த சம்பாத்தியத்தினால்தான். அதிகமான நரகவாசிகள் நாவின் மூலமாகத்தான் நரகத்தில் தள்ளப்படுகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டினார்கள். ஒவ்வொரு நாளும் மற்ற உறுப்புகள் எல்லாம் நாவிடம் முறையிடுகின்றன. அதிகாலையில் நீ சீராக இருந்தால் நாங்களும் சீராக இருப்போம், நீ சீர்குலைந்தால் உன்னால் நாங்களும் பாதிக்கப்படுகின்றோம் என்று நாவை பார்த்து மற்ற உறுப்புகள் பேசுகின்றன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இதேபோன்று உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெருமானாரிடம், மன் நஜாத் யா ரசூலல்லாஹ், இருலோகத்திலும் வெற்றி எது என்று பெருமானாரிடம் கேட்டபொழுது நாவை பிடித்து காட்டினார்கள், இதை நீ பேழிக்கொள். பிரிதொரு சமயத்தில் இரண்டு தாடைகளுக்கு மத்தியிலும் இரண்டு கால்களுக்கு மத்தியிலும் உள்ளதை உரிய வகையில் பயன்படுத்துவேன் என்று யார் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சுவனத்தைக் கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் சாலிஹீன்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்கான பல வழிகளில் அவர்களுடைய பரிசுத்தமான அந்த நாவு, அவருடைய கலாம், அவருடைய பேச்சு,
قلة الكلام وقلة المنام وقلة الطعام وقلة مخلة الناس குறைவாக பேசி குறைவாக தூங்கி குறைவாக உண்டு தேவையில்லாமல் மக்களிடம் அதிகமாக புழங்காமல் இருக்கக்கூடியவர்களைத்தான் அல்லாஹு தஆலா சாலிஹீன்களுடைய பட்டியலுக்கு தேர்ந்தெடுக்கின்றார். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்பு அவர்களுக்கு தனிமை விருப்பமாக்கப்பட்டது, மௌனம் விருப்பமாக்கப்பட்டது, உணவு குறைவாக விழித்திருந்து தனித்திருந்து தனியாக அந்த ஹிரா குகையில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கவாசிகளின் அடையாளங்களை சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது உஹுதூ இல தய்யிபி மினல் கவுல், சொர்க்கவாசிகளுடைய சுகபோகங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கொண்டு அவர்கள் ஏன் சொர்க்கத்துக்கு வந்தார்கள் என்பதை சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் நல்ல வார்த்தைகளுக்கு அவர்கள் வழிகாட்டப்பட்டார்கள், மனமான வார்த்தைகளுக்கு வழிகாட்டப்பட்டார்கள். உஹுதூ இல தய்யிபி மினல் கவுல் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான் என்றால் வார்த்தைகள், ஒரு வார்த்தை நம்மை சுவனம் சேர்க்கும், ஒரு வார்த்தை நம்மை நரகம் சேர்க்கும் என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தை தானே நம்மை சுவனத்துக்கு செல்கின்றது. எனவே கலிமாக்களிலே மிகவும் மனமானது லா இலாஹா இல்லல்லாஹ் தான், அதனால்தான் கலிமா தய்யிபா என்று சொல்கின்றோம். எனவே நல்ல வார்த்தைகளின் மூலமாக நாம் சுவனத்தின் அடையாளத்தை அல்லாஹ் கூறுகின்றபடி நல்ல வார்த்தைகளை, கனமான வார்த்தைகள் இல்லாமல், தடித்த வார்த்தைகள் இல்லாமல், திரும்ப வாபஸ் பெறக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு கால வாழ்க்கையில் நான் அப்பொழுது கோபத்தில் சொல்லிவிட்டேன், அப்பொழுது நான் தமாசாக சொல்லிவிட்டேன், அல்லது மறதியாக சொல்லிவிட்டேன் என்ற பின்வாங்குதலான பதிவுகள் எதுவும் இல்லை. அவர்கள் வாயை திறந்தாலே அழகான வார்த்தைகளாகவும் நல்ல வார்த்தைகளாகவும் அது உலகம் உள்ளளவும் பதியப்பட்டிருக்கின்றது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவனமாக வார்த்தைகளை கையாண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். நோவினை படுத்தும் போதும் போது கோபப்படுத்தப்பட்ட போதும் கூட யூதர்கள் அஸ்ஸாமு அலைக்க, உன் மீது மரணம் உண்டாவதாக என்று சொன்னபோது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி உன் மீது மரணம் உண்டாவதாக என்று சொல்லவில்லை, வா அலைக், உன் மீதும் என்றார்கள். அந்த வார்த்தையை விட்டு விட்டார்கள். ஐஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கொதித்து பேசிய பொழுது ஐஷா சித்தீகா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்பு ரிஃபுக, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிருதுவானவன், மிருதுவான வார்த்தைகளையே அவன் விரும்புகின்றான் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லும் பொழுது ஃபவிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும், நீங்கள் மென்மையாக அழகிய முறையில் நீங்கள் பழகுவதால் தான் இத்தனை சஹாபாக்கள் எல்லாம் தன் உயிரை விடவும் உயிரை அர்ப்பணிப்பதற்கும் அந்த சஹாபிகள் காத்து கடந்ததற்கு காரணம் பெருமானாரின் கனிவான வார்த்தை. கோபப்படுத்திய சஹாபிகளே சொல்வார்கள், எவ்வளவு முரட்டுத்தனமான சூழ்நிலையிலும் கூட சஹாபிகள் சொல்வார்கள், பெருமானாரை போன்ற ஒரு ஆசிரியரை நாங்கள் பார்த்ததில்லை என்று. அவ்வளவு கனிவான வார்த்தைகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும் தன் திருமறையில் சொல்வான், கவுலும் மஅரூஃபுன் கைரும் மின் சதக்கத்தின் யத்பஉஹா, தர்மம் செய்துவிட்டு அவனின் கைகாலெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏன் உழைச்சு சம்பாதித்தானா என்று அவனை பார்த்து நீ கூறுவதை விட ஒன்றுமே கொடுக்காமல் அழகான வார்த்தையை கூறி அல்லாஹ் அவனுடைய காரியத்தை நன்மையாக்கி வைப்பான், அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்ற கவுலும் மஅரூஃபுன் மின் கைரின், நல்ல வார்த்தை நீ சதக்கா கொடுத்து விட்டு துன்புறுத்துற வார்த்தையை சொல்வதை விடவும் சிறந்தது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் கூறுகின்றான் என்றால் நல்ல வார்த்தையை அல்லாஹ் விரும்புகின்றான். வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுமை வரைக்கும் அது நல்லதா கெட்டதா என்பதை முடிவெடுக்கின்றது. நம்முடைய வார்த்தையில் தான் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் துக்கி நிற்கின்றன என்று அல் பலாவு முஅக்கலும் பில் மந்திக்கு, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் உங்களுடைய வாழ்வினுடைய சோதனைகளும் வேதனைகளும் அதில் துக்கி சாட்டப்பட்டிருக்கின்றது என்று பெருமா தப்சீருல் இப்னு கசீரிலே குர்ஆனுடைய பல வசனங்களுக்கு விளக்கமாக இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்வார்கள். நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளும் சரி வெற்றிகளும் சரி நாம் பேசக்கூடிய வார்த்தை தான்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யூசுப் நபியை நயவஞ்சகமாக எங்களோடு ஆடு மேய்ப்பதற்கு அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓநாய்கள் கடித்து விடுமே என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு அப்பொழுதுதான் அந்த யோசனை வந்தது, திருப்பி வந்து பாப்பாவிடம் என்ன சொல்லலாங்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையில் இருந்தே அவர்கள் எடுத்தார்கள், ஓநாய் கவி விட்டது என்றார்கள். ஆக வார்த்தையின் மூலம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இது இப்னு கஸீர் இமாம் எழுதிய தஃப்ஸீரிலே எழுதிய விவரத்தை தான் உங்களுடன் பகிர்கின்றேன். அதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற்காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரிலே அரசராக இருக்கின்றார்கள், இவர்களுக்கு தெரியாது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அரசர் என்று. அப்பொழுது உங்களுடைய சகோதரர் புன்யாமீனையும், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த சகோதரர் புன்யாமீனையும் அழைத்து வாருங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடம் தெரிவிக்கின்றார்கள். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்யாமீனையும் அழைத்து ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா வஹு அர்ஹமுர் ராஹிமீன், பாதுகாப்பதில் அல்லாஹ் சிறந்தவன், அவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் என்று புன்யாமீனையும் அனுப்பி வைத்தார்கள். அடிமையாக விற்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசராகவும் புன்யாமீனையும் பாதுகாப்பாக அல்லாஹ் திருப்பி அனுப்பியதற்கு காரணம் சொல்லப்பட்ட அந்த அழகான வார்த்தை. வார்த்தைகளின் மூலம் நம்முடைய வாழ்க்கை சாட்டப்பட்டிருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுடைய இலக்கணமே மன் சலீம பிலிசானிகி என்றுதான் தொடங்குகின்றது. அவனுடைய நாவால் யார் சலாமத் பெறுகின்றார்களோ அவன்தான் முஸ்லிம் என்று பெருமானா சல்ல நாவால் கரங்களால் என்று அந்த ஹதீஸ் தொடங்குகின்றது. தொடக்கத்திலே அவனுடைய நாவால் பிற முஸ்லிம் சலாமத்தாக இருக்க வேண்டும், அவனுடைய நாவால் அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை பெருமானா சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமின் இலக்கணத்திற்கே நம்முடைய நாவில் இருந்துதான் தொடங்குகின்றது என்பதை நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள். அல்லாஹும் தன் திருமறையில் மக்களிடம் அழகான முறையில் நீங்கள் உரையாடுங்கள் என்கின்றார், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமறையிலே கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கையை அவர்கள் வீடு கூடுதலை பற்றி சொல்லும் பொழுது ஃபலம்மா தகஷாஹா, கணவன் மனைவியை மூடிய பொழுது என்ற நாகரிகமான வார்த்தையை சொல்லி அல்லாஹ் நகழ்கின்றான். அதை விரிவாக பேசவில்லை. ஆக எந்த இடத்தில் எந்த வார்த்தைகளை எப்படி பேச வேண்டும் என்பதை அழகான முறையில் நமக்கு சொல்லிக் காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு வாழ்த்தையும் சோபனத்தையும் சொல்கின்றார்கள். தூபா லிமன் மல்ல கலிசானவ், யார் நாவை கட்டுப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சோபனம் நற்செய்தி உண்டாவதாக. அந்த வாழ்த்து நமக்கும் கிடைக்க வேண்டுமானால் நாமும் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். ஷுபா ஹதீஸ்கலை வல்லுநர் தன்னுடைய மாணவர்களோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பெரும் கொண்ட கூட்டம் சென்று கொண்டிருக்கும் பொழுது எழுதுகோலையும் பேப்பரையும் வைத்துக் கொண்டு அவருடைய வாயிலிருந்து ஏதாவது ஹதீஸ் வராதா என்று மாணவர்கள் ஏங்கிக் கொண்டு பார்த்துக் கொண்டு செல்கின்றார்கள். எதிரே ஒரு குடிகாரன் முற்படுகின்றார். இவர்கள் யார், எங்கே செல்கின்றீர்கள்? மாணவர்கள்லாம் சொன்னார்கள், இவர் ஹதீஸ் கலை வல்லுநர், ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் என்று சொன்னவுடன் அவர் கத்தியை உருவிக்கொண்டு ஷுபா ரஹமத்துல்லா அலை அவர்களை பார்த்து எனக்கு ஒரு ஹதீஸை அறிவியுங்கள் என்கின்றார்கள். இந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும்? மாணவர்களிடம் ஜாடை காட்டினால் அல்லது கெட்டை வார்த்தைகளால் அர்ச்சித்திருக்கலாம், அல்லது மாணவர்களின் மூலமாக அவரை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியிருக்க முடியும். ஷோபா ரஹமத்துல்லா அலை அங்கே நாவை கட்டுப்படுத்துகின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், வெட்கத்தை இழந்து விட்டால் நீ நினைத்ததை நீ செய்து கொள் என்ற ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த சங்கிலி தொடரோடு அறிவிப்பாளரோடு அவர் சொல்லும் பொழுது அந்த குடிகாரர் கத்தியை கீழே போட்டுகின்றார். அவர் மனதிலே நாம் வெட்கத்தை இழந்து விட்டோம் என்ற குற்றுணர்வு ஏற்படுகின்றது. மதீனா செல்கின்றார். ஹதீஸ் கலையிலே பெரிய மேதாவி ஆகின்றார். அவருடைய அறிவிப்பு புகாரியிலே இருக்கின்றது. என்ற சோபா ரஹமத்துல்லாஹி சொன்ன ஹதீஸை
அந்த கயனவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குடிகாரராக இருந்தவரை ஷுஅபா ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய நாவின் கட்டுப்பாட்டால் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளராக புகாரியில் இடம் பெற செய்கின்றது என்றால், ஒரு நாவை கட்டுப்படுத்துவது ஒருத்தனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி போடுகின்றது என்பதை பார்க்கின்றோம். எப்படி அழகாக பேசுவதற்கு முயற்சிக்கின்றோமோ அதுபோன்று மௌனமாக இருப்பதற்கும் முயற்சிக்க வேண்டும், அழகாக பேசுவதற்கும் முயற்சிக்க வேண்டும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள். எத்தனை கோபப்படுத்த பொழுதும் கூட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே ஒருவர் வந்து கூறுகின்றார், உங்களை ஒருவர் ஃபாசிக் என்று சொல்கின்றார், பாவி என்று சொல்கின்றார் என்று அவர் கோல் சொல்கின்றார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், அவர் சொல்வது உண்மையானால் எனக்கு அந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணத்தை கொடு, ஃபாசிக் என்ற அந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணத்தை கொடு, அவர் சொல்வதில் அவர் பொய்யராக இருந்தால் அவரை நீ மன்னித்து விடு என்றார்கள். கோபப்படுத்தக்கூடிய நேரத்திலும் கூட ஒரு மாமேதையினுடைய வார்த்தைகள் எவ்வளவு அழகாக வருகின்றது என்பார்கள். வஹபுபின் முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலும் இதுபோன்று அவரை பற்றி குறை கூறிய வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னது, அவர் ஒரு அம்பை எய்தார், அது என் மீது விழவில்லை, ஆனால் அதை கொண்டு நீ என் நெஞ்சில் சொருகின்றாய் என்று புறம் பேசுவதை அவர்கள் கண்டித்து கூறியதை பார்க்கின்றோம். ஹாலித் இப்னு வலீத் அவர்களிடம் இவ்வாறு கூறப்பட்ட பொழுது ஹாலித் இப்னு வலீத் சொன்னார்கள், அவருடைய ஏடு, அந்த ஏட்டில் அவர் எதை கொண்டு வேண்டுமானாலும் நிறைத்துக் கொள்ளட்டும் என்று ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் சொல்கின்றார். எனவே வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். நம்முடைய வார்த்தைகளின் மூலமாகத்தான் நாம் பிடிக்கப்படுகின்றோம் என்பதை பார்க்கின்றோம். ஃபிரௌனுடைய அரண்மனையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெட்டியில் வைத்து அனுப்புகின்றார்கள். நதியின் ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த நதியோட்டத்தில் செல்லாமல் ஃபிரௌனுடைய தோட்டத்திற்குள்ளே செல்கின்றது. ஆசியா அம்மா அவர்கள் அந்த குழந்தையை எடுக்கின்றார்கள். அழகான குழந்தையாக இருக்கின்றது, ஃபிரௌன் அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆசியா அம்மா அவர்கள் சொன்னார்கள், குர்ரத் அய்னில்லி வலக், இது எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும், நமக்கு பிரயோஜனமாக இந்த குழந்தையை நாம் ஆக்கிக் கொள்வோம், அதாவது நாம் பிள்ளையாக வளர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது ஃபிரௌன் கூறினான், உனக்கு வேண்டுமானால் அது கண்குளிர்ச்சியாகவும் பிரயோஜனமாக இருக்கட்டும், எனக்கு எந்த தேவையும் இல்லை. ஆக மனைவியினுடைய சொல்படி அந்த குழந்தையை கொல்லவில்லை, ஆனால் அவனும் சேர்ந்து நமக்கு இந்த குழந்தை கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்ற நல்ல வார்த்தையை அவன் கூறியிருந்தால் அவனுக்கும் ஈமானுடைய நசீபு கிட்டிருக்கும் என்று தப்சீர் இப்னு கஸீர் இமாம் அவர்கள் இந்த ஆயத்தினுடைய விரிவாக்கத்தில் சொல்வார்கள். நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே ஃபிரௌனுடைய அரண்மனையில் ஒருவன் கேட்டார், இந்த மிஸ்ரை தனக்கு சொந்தம் என்று ஒருவன், இந்த நாட்டிற்கு நான் தான் அதிபதி என்று ஒருவன் சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது ஃபிரௌன் சொன்னான், அவனை நதியில் மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும் என்றான். ஃபிரௌன் தன்னை ரப்பு என்று சொல்கின்றான், தன்னை ரப்பு என்று தனக்கு சொந்தமில்லாத ரப்பு தன்மையை அவன் எடுத்துச் சொல்ல அந்த வார்த்தையை வைத்துத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானோ தாலா அவனுடைய வார்த்தையை கொண்டே அவனை நதியில் மூழ்கடித்தான் என்று அதே தப்சீர் இப்னு கஸீரிலே விளக்கத்தை சொல்வார்கள். நம்முடைய வார்த்தைகளால் நாம் பிடிக்கப்படுகின்றோம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இப்படி நாவினால் எழக்கூடிய விபரீதங்களை இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் 16 விதமான பாவங்கள் நாவின் மூலமாக எழுகின்றன. அதிலே முதலாவதும் தலையாயதும் புறம் பேசுவதும் பொய் பேசுவதும், கேட்டதையெல்லாம் பிறரிடத்தில் பரப்புவதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மரீ கதிபன் அன் யுஹத்தித குல்லமா சமிய, தான் எதையெல்லாம் கேட்கின்றானோ அந்த கேட்டதையெல்லாம் பரப்புரை செய்வதே அவன் பொய்யன் என்பதற்கு போதுமானது என்றார். ஆக காதில் கேட்டதையெல்லாம் பரப்புவது, இதுவும் ஒரு நாவினுடைய தீமைதான். புறம் பேசுவது சொல்லவே தேவையில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா
மோசமான உதாரணத்தை கொண்டு குர்ஆனிலே ஐயகுல் லஹ்ம அகீஹி தன்னுடைய செத்த சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதற்கும் உண்பதற்கும் விரும்புவானா என்று புறம் பேசுவதை பற்றி நாவினுடைய தீமையில் தலையாயது அதுதான். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுவதை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அமலை அது மொட்டை அடித்துவிடும், முடியை அல்ல உங்களுடைய அமல்களை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆக நாவினால் செய்யக்கூடிய பெரும்பாவங்களில் புறம் பேசுவதும் கோல் சொல்வதும் இந்த புண்ணியமான மாதத்தில் நம்முடைய அமல்கள் மீசான் தராசு வரைக்கும் கொண்டு செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடியது நம்முடைய நாவாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவை நாம் உங்கள் முன்வைக்கின்றோம். யார் ஒன்றுமில்லாதவன் என்று மன் முஃப்லிஸ், யார் ஒன்றுமில்லாத ஏழை என்று கேட்டபொழுது தீனாரோ திருஹமோ இல்லாதவன் என்று சஹாபிகள் சொன்னபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வாறல்ல, நிறைய அமல்களுடன் வருவான், ஆனால் அவன் பிறரை பற்றி புறம் பேசியிருப்பான், பிறரை நிந்தித்திருப்பான். எனவே அங்கு நீதம் செலுத்தப்பட வேண்டுமானால் அவனிடம் இருந்த உள்ள நன்மைகள் எல்லாம் யாரை பற்றி பேசப்படுகிறதோ அவர்களுக்கு வழங்கப்படும். அவருடைய அமல்கள் எல்லாம் வழங்கப்பட்டுவிட்டு இன்னும் பாக்கியிருந்தால் பேசப்பட்டவனுடைய தீமைகள் இவனுக்கு செல்லப்பட்டு கடைசியாக மூட்டை மூட்டையாக கொண்டு வந்த அமல்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு ஒன்றுமில்லாத ஏழையாக அவன்தான் ஆகிவிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருந்தார்கள். நாம் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் புறம் பேசுவதாக இருந்தால் உங்கள் பெற்றோரை பற்றி பேசுங்கள், ஏனென்றால் உங்கள் அமல் உங்கள் பெற்றோருக்கு போகட்டும் என்று அவர்கள் நமக்கு படிப்பினைக்காக அவ்வாறு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஹுசைன் ரஹமத்துல்லாலி அவர்கள் தனக்கு புறம் பேசியவர்களுக்கு அன்பளிப்பை கொடுத்து விடுவார்கள், ஏனென்றால் மறுமையில் எனக்கு நீ நன்மையை சேர்த்து விட்டாய் என்பதற்காக என்று அவர்கள் சொல்வார்கள். இப்படி சுவன சோபனத்தை பெருமானா சொல்லக்கூடியவர்கள் நாவை யார் கட்டுப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சோபனம் உண்டாவதாக என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் இந்த கண்ணியமான மாதத்தை நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பு நாவினால் எழக்கூடிய இந்த விபரீதங்களை நாம் அறியாமலேயே அதை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அமல்கள் நிறைய, நம்முடைய தகுதிக்கேற்ப அமல்கள் செய்கின்றோம், ஆனால் சின்ன சின்ன வார்த்தைகளின் மூலமாக அந்த நன்மையை இழக்கக்கூடிய வாய்ப்பை இருக்கின்றது. அந்த வாய்ப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்வு பெற வேண்டும். உபதேசத்தை நாம் இது மிகவும் கவனமிடக்கூடிய, கவனமாக கையாளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இத்தனை அமல்கள் செய்தும் அதை நரகவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது இல்லல் ஹசாயிது அலசினத்துவம், அவருடைய நாவினால் அறுவடை செய்ததின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த நரகத்தை அடைந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நரகவாசிகளின் பெரும்பாலோனோர் அவர்கள் செய்த பாவம் நாவினால் செய்ததுதான். எனவே வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். தாங்கள் எல்லாம் அறிந்த நிகழ்வுதான், ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது அந்த கபருக்குள் வேதனை செய்யப்படக்கூடியதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து பெரும்பாவங்கள் எல்லாம் செய்யவில்லை. ஒருவன் கோல் சொல்லக்கூடியவனாக இருந்தான், இன்னொருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்வதில் கவனம் இல்லாமல் இருந்தார், அதனால் வேதனை செய்யப்படுகின்றது என்றால் ஒரு சிறு பாவங்களுக்கு கூட அங்கு வேதனை செய்யப்படுகிறதை பார்க்கின்றோம். கஷாஃபுல் குலூபிலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நிகழ்வை பதிவு செய்வார்கள். கபர் அடக்கத்தில் தன்னுடைய சகோதரனுடைய கபர் அடக்கத்தில் பங்கெடுத்துக் கொண்ட சகோதரன் தன் விலை மதிப்புள்ள ஒரு பணப்பையை கபரிலே விட்டுவிட்டு சென்று விடுகின்றார். கபரை மூடியதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியுது பணப்பை உள்ளே விழுந்து விட்டது என்று. எனவே அங்குள்ள இமாம்களுடைய ஆலோசையின் பேரில் அந்த கபரை மீண்டும் தோண்டி அந்த பணப்பையை எடுக்கப்படும் பொழுது அந்த பிரேதம் சாட்டையால் அடிக்கப்பட்ட வடுக்கள் தெரிந்ததை அவர் பார்த்து பதை பதைத்து தன் தாயிடம், தன் சகோதரி மிகவும் தொழுகையாளியாக இருந்தார்களே, ஏன் இந்த மாதிரியான ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்று சொன்ன பொழுது அவள் அமல்களெல்லாம் நிறைவாகச் செய்வாள், ஆனால்
புறம் பேசுவதையும் கோல் சொல்வதையும் அவள் விடவே இல்லை. கண்கூடாக இமாம் கசாலி இமாம் அவர்கள் அந்த நூலையும் ஆதாரமாக நான் உங்களிடத்திலே பதிய வைக்கின்றேன் என்றால், இது ஒரு கற்பனை கதை அல்ல, நடந்த நிகழ்வை இமாம் கசாலி இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். எனவே இந்த கபருலேயே அந்த வேதனையை கோல் சொல்வதன் மூலமாகத்தான் எத்தனையோ குடும்பங்கள் பிரிகின்றன. ஒருவரை பற்றி உண்டான தவறான எண்ணத்தை உண்டாக்குவது, அது உண்மையாக இருந்தாலும் அதுதான் கோல், பொய்யாக இருந்தால் அது அவதூறு, அது அதற்கு மேல். எனவே நம்முடைய அமல்கள் மீசான் தராசு வரைக்கும் செல்ல வேண்டுமானால் நாவை கவனமாக கையாள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.